Hi guys, welcome back to our channel. வாங்க இன்னைக்கு ஒரு புது ரெசிபியை நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து சிம்பிளான ஒரு தக்காளி சட்னியை தான் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம். இது வந்து ஒரு நியூ மெத்தடாக தான் உங்களுக்கு இருக்கும். பாருங்கள் எப்படி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோ தக்காளியை வந்து இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக. இது வந்துட்டு அது வந்து தாளிக்கிறதுச்சு வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை வந்து இது வந்து தாளிக்கிறதுக்காக சட்னி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன். இது வந்து சீரகமோ வெந்தயமோ நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணி இதை வந்து பவுடராக பண்ணி வைப்போம் நாங்கள் வீட்டில். என்றைக்குமே இந்த பவுடரை வந்து இந்த சட்னிக்கெல்லாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். மீன் குழம்புக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இது வந்து சீரகமோ வெந்தயமோ சேர்த்து அரைச்ச பவுடர். இது இதை ஃப்ரை பண்ணி நல்லா ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் இந்த பவுடரை அரைச்சது. இது வந்து மிளகு பவுடரு ஒரு ரெண்டு டீஸ்பூன். ஒரு மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், உப்பு, இது தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சட்னிக்கான இன்க்ரீடியன்ஸ். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து கடாய் எடுத்திருக்கேன் இது செய்கிறதுக்காக. இந்த சட்னி எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து கடாய் எடுத்துக்கோங்க. அது வந்து நல்லா சூடான பிறகு நம்ம வந்து எண்ணெயை போடலாம். பாருங்கள் கடாய் வந்து சூடாயிடுச்சு. நான் வந்து ஒரு 6 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்ற போகிறேன் இன்னைக்கு. இதில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கனாலும், நீங்கள் ஒரு 10 நாளைக்கு அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கண்டெய்னரில் போட்டு உங்களுக்கு வந்து கெட்டு போகாத ஒரு சட்னி தான் இது. நீங்கள் ஏதோ வச்சு நீங்கள் சூடு பண்ணி பண்ணி சாப்பிட்றீங்களோ ஃப்ரை பண்ணி பண்ணி அந்த சட்னியோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ 6 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்காக பாருங்கள் நான் கடுகு, பூண்டு உரித்து இது பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சோண்டு, ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கடுகு போட்டுட்டோம். கடுகு வந்து கொஞ்சம் இதானவுடனே நம்ம வந்து கருவேப்பிலையை போடலாம். பாருங்கள் கடுகு வந்து இதாகிட்டு வரும்போது நம்ம வந்து கருவேப்பிலையை ஆட் பண்ண போகிறோம். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அந்த ப்ரௌனாக வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் இது விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா காஞ்ச மிளகாய், அதையும் ஆட் பண்ணுறேன். அப்புறம் வந்து இடித்து வச்சுருக்கேன் அந்த பூண்டையும் நான் இதுக்குள்ளே ஆட் பண்ணிடுறேன். இந்த மசாலா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இது பண்ணுங்கள், ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அந்த பூண்டு, பாருங்கள் ப்ரௌன் ஆகிட்டு வருது இல்லையா. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மசாலா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். முதல்ல நான் வந்துட்டு இது மிளகு தூள் இருக்குது இல்லையா, மிளகு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிளகு பவுடர், அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். ஸ்லோ சிம்மில் வைங்க, இல்லைனா வந்து நம்மளோட இது வந்து தாளிப்பு வந்து இதாகிடும், கருகிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த வெந்தயமோ சீரகமோ சேர்த்து வச்சுருக்க பவுடர், மிளகு இது மஞ்சள் மிளகாய் பவுடர், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், இது மொத்தத்தையும் நான் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அந்த மசாலா பாருங்கள் எப்படி கலராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கலர் வரும்போது வந்து நான் வந்து கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவை வந்து உங்களுக்கு தேவையான உப்பை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எல்லோண்டு போடுறேன். இந்த மாதிரி மசாலா இந்த மாதிரி இதாகி வரும்போது இந்த தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நான் ஃபைனலாக இதுக்குள்ளே ஆட் பண்ணிடுறேன். பார்த்து மொல்லமாக போடுங்க, ஏன்னா வந்து நம்ம சூடாக இருக்கும் போது தக்காளி நம்ம போடும்போது அது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து கவனமாக போடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது கலர்ஃபுல்லாக சட்னி நம்மளுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் இந்த சட்னி வந்து இப்படி போடும்போது இந்த மாதிரி அதிகமாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour மேலே நீங்கள் ஸ்லோ சிம்மில் வச்சு நீங்கள் மூடி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நல்ல எண்ணெயிலேயே அது அப்படியே ஃப்ரை ஆகி மேலே வந்து எண்ணெய் நிற்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா போதும். இல்லை மற்றபடி வேறு கொத்தமல்லியோ வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் கிடையாது, சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கோ எதுக்கோ போகிறீங்கன்னா நீங்கள் இட்லி தோசை
சப்பாத்தி கூடவும் நீங்கள் இதை தொட்டு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், அவர் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் பாருங்கள், இப்போ நான் வந்து தாளித்து விட்டுட்டேன் இல்லையா, இதை நான் வந்து இப்போ ஒரு அரை மணி நேரம் நான் அப்படியே ஸ்லோ சிம் பண்ணி நான் விட்டுற போகிறேன். இதை விட்டுட்டு நான் கடைசியாக அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி சட்னிஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், இதே மாதிரி தான் கொதிச்சு வரும். நான் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது இதே மாதிரி நீங்கள் இன்னொரு 20 to 25 மினிட்ஸ் இதே மாதிரி நீங்கள் சிம்மில் விட்டுட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு என்ன மேலே நின்று உங்களுக்கு வந்து சட்னி வந்து சட்பட்டுன்னு ரெடி ஆகிடும். பாருங்கள், இதுதான் நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜ் சட்னி. இது அவ்வளோதான், இதுக்கு மேலே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் எதை இட்லி கூட சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான், இட்லி தோசை சப்பாத்தி கூட. Thank you.